ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். நோம்பு வச்சுருக்கு, உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? ஹோப்ஃபுல்லி எல்லாேருக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்களோட இஃப்தார் வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் இஃப்தாருக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு தான் இந்த ஃபுல் வ்ளாக்லேயும் நான் காமிச்சிருக்கேன். வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். எப்போவுமே இஃப்தாருக்கு அட் அ டைமில் அட் அ ஸ்ட்ரிச்சில் நான் எந்த சமையலும் பண்ண மாட்டேன். பிரேக் பண்ணி காலைல கொஞ்சமும் அப்புறமா இஃப்தார் டைமில் கொஞ்சமும் தான் சமைப்பேன். மொத்தமாக சமைச்சா உடம்பு முடியாமல் போயிடும் இல்லையா, அதனால. ஸோ வீடுக்குள்ளே போகலாம். மத்தியானம் போலவே நான் வந்து கஸ்டர்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சைடில் ரூம் டெம்பரேச்சர் பாலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா லம்ஸ் ஃப்ரீயாக வர்றதுக்காக. இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. பால் இப்போ நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். நம்ம மாம்பழம் வாழைப்பழம் சேர்க்குறதுனால நான் சுகர் கம்மியாக தான் போடுறேன். சர்க்கரை கரைஞ்ச பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்க கஸ்டர்டு மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலட்டே வாங்க, அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது முடிஞ்சிருச்சு, எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுத்து ஹலீம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ஹலீம் பண்ணுறேன். ஸோ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிக்கனை வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். கூட ஒரு 5 பச்சை மிளகாய், நல்லா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ். நான் வந்து கடையில் வாங்கின ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஹலி மிக்ஸ் 1/4 கப் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். முதலே வந்து நெய்யில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தாளிக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில்ஸ் வச்சுடுங்க. அப்புறமா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நல்லா குறைச்சிட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துடலாம். இது முடிச்சுட்டு நான் போய் படுக்க போயிட்டேன். ஈவினிங் எழுந்திரிச்சு பார்த்தா நல்லா மழை பாருங்கள், அழகான ஒரு ரெயின்போ வந்திருக்கு. ஸோ ஈவினிங் எழுந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு வேலையாக சப்ஜா விதையை ஊற போட்டுடுறேன். நம்ம ஹலீமை திறந்து பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது இன்னும் தின்னாக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் திக் பண்ண போகிறோம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட போகிறோம். இது என்ன ஆகுனா அந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா பிரிஞ்சு திரித்திரியாக வரும். இந்த அளவுக்கு வரணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கி விட்டோன்னா சிம்லேயே நல்லா திக்காயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. இது இன்னும் ஆற விட்டோம்னா நல்லா இஞ்சிரும். ஸோ இன்னொரு நான் போலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புன்னிறமாக வதக்கணும். இது கூட நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா புன்னிறமாக வறுத்த பிறகு ஹலீமோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ தாளித்து இது மேலே ஊற்றி விட்ருங்க. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கூடவே லெமன் வச்சுருக்கேன். மேலே லெமன் புளிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு கஸ்டர்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன பழங்கள் தேவை பிடிக்குமோ அந்த பழங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், திராட்சை, மாதுளைப்பழம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாம்பழமும் மாதுளைப்பழமும் சேர்த்துக்கிறேன். மாதுளைப்பழம், திராட்சை இது எல்லாமே நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தண்ணி விடாமல் இருக்கும். ஃப்ரூட்ஸே நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணும் போது சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்ஜா சீட்ஸு ஊறி வந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட மெலன் இருந்துச்சு, ரொம்ப பெரிய மெலன். அதை நான் வந்து நன்னாரி சர்பத் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஐஸ் கியூப்ஸில் போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதைத்தான் எடுத்து நான் ஜூஸ் போட போகிறேன். மாதுளைப்பழம் கட் பண்ண அந்த சாறு கொஞ்சம் இருந்தது, அது வேஸ்ட் பண்ண வேணாமேனு சொல்லிட்டு இதோடய சேர்த்துட்டு அதனால் கலர் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இது கூட வேணும்னா நீங்கள் நன்னாரி சர்பத்தோ லெமனோ புளிஞ்சிக்கலாம். நான் அப்படியே தான் விட போகிறேன்.
முதல் இன்றைக்கி நான் முட்டை பஜ்ஜி பண்ணேன். மிச்சம் இருக்க மாவு இருக்குது, ஸோ இதில் வந்து கேபேஜும் கொஞ்சமாக ஆனியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி அதையும் அதுகூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உதிரி மாவு ஆட் பண்ணேன். இந்த மாதிரி திக்காக இருக்குது, ஸோ ஆயில் சூடாக இருக்குது, அதுலேயும் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே இஃப்தார் இருக்கிற டைம் ஆகிடுச்சு, அதனால் ஜூஸ்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரை பண்ண முடிஞ்சது. கேஸ் ஏதோ லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து சொன்னாங்க, அதனால் நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நோம்பு கஞ்சி வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அது போக ஹலீம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பேரிச்சப்பழம் கொஞ்சோண்டு மாதுளம் பழம் வச்சுருக்கேன். இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இனி நாங்கள் சாப்பிட வேண்டியது தான். இது எடுத்துகிட்ருக்கும் போதே வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, கேமரா சார்ஜ் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ 10க்கு மிக்க நன்றி.